ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். கேப்பாப்பிலவு மக்களின் அவலமும் கோரிக்கைகளும் தொடர்கின்றன. நில ஆக்கிரமிப்பை தடுக்க தலையிட வேண்டும் என ஐநாவிடம் அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம் நேயர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். நில ஆக்கிரமிப்பை தடுக்க தலையிட வேண்டும் ஐநா. கிளிநொச்சியில் மக்கள் பேங்கின் மூணுக்கு மனு என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. தமிழ் இனத்தினதும் சர்வதேச சமூகத்தினதும் எதிர்பார்ப்புகளான நல்லிணக்கம், பகைமை மறப்பு, மீள் உருவாக்கம், மனித உரிமை காப்பு, அதிகார பகிர்வு என்பவற்றை புறந்தள்ளி தேசிய இனமான தமிழ் இனத்தை ஒடுக்குவதற்காக தமிழர்களின் நிலத்தையும் அரசு அபகரித்து வைத்திருக்கிறது. எனவே ஐநாவும் சர்வதேசமும் உடனடியாக செயற்பட்டு இந்த அபகரிப்பை தடுத்து நிறுத்துவதுடன் தமிழ் மக்களின் அமைதியான, சுதந்திரமான, மனித உரிமைகள் தழுவிய வாழ்வை உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறு வலியுறுத்தி ஐநா செயலாளர் பேங்கின் மூனுக்கு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அவசர மனு ஒன்றை நேற்று வியாழக்கிழமை அனுப்பி வைத்தனர். கிளிநொச்சியில் அமைந்துள்ள அகதிகளுக்கான ஐநா தூதரகத்தில் வன்னிக்கான வதிவிட பிரதிநிதி விக்டோரியாவிடம் நேற்று இந்த மனு கையளிக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இராணுவ ஆக்கிரமிப்பு காரணமாக சொந்த இடங்களில் மீள் குடியமர முடியாத நிலையில் உள்ள பரவிப்பாஞ்சான், மருத நகர், கிருஷ்ணபுரம், இரணை தீவு, இயக்கச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து இந்த மனுவை கையளித்திருந்தனர். இந்த மனுவின் பிரதியொன்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதன் பிள்ளைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. வடக்கு மாகாண வரைபடத்தில் பல தமிழ் கிராமங்கள் அழிப்பு, மனு கணேசன் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இந்த அரசு தற்போது வடமாகாணத்திலிருந்து பல தமிழ் கிராமங்களை அழித்துக் கொண்டிருப்பதாக ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனு கணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். காணி சுவீகரிப்புக்கு எதிராக நேற்று வியாழக்கிழமை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் உரையாற்றிய மனு கணேசன், மருந்தநகர், கிருஷ்ணபுரம், இரணை தீவு ஆகிய கிராமங்கள் திட்டமிட்ட முறையில் வடக்கு மாகாண வரைபடத்திலிருந்து அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது கேப்பாப்பிலவு கிராமம் கூட வரைபடத்திலிருந்து அகற்றப்பட்டுக் கொண்டு இருப்பதை அனைவருக்கும் தெரிந்தது. இவ்வாறு தமிழ் கிராமங்கள் அகற்றப்படுகின்றது என்றால் தமிழர்களின் இருப்பு, வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவையும் அகற்றப்பட்டுக் கொண்டு இருப்பதே என்பதுதான் பொருள். சுவரின்றி சித்திரம் வரைய முடியாது. அந்த வகையில் எமது சுவர் என்பது எமது மண்ணாகும். எனவே மண்ணிலிருந்துதான் நாம் ஒரு இனமாக வாழ முடியும். நாம் ஒரே இனமாக வாழக்கூடாது, வாழ முடியாது என்ற அகங்காரம் காரணமாகத்தான் மஹிந்த அரசு தமிழர்களை அவர்களது சொந்த கிராமங்களுக்கு செல்ல முடியாது தடுத்துக் கொண்டு இருப்பதாக மனு கணேசன் தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் கேப்பாப்பிலவு மக்களை சந்திக்க உதயன் செய்தியாளருக்கு தடை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. நந்திக்கடல் அருகே சூரியபுரம் காட்டுப்பகுதியில் அனாதரவாக விடப்பட்டுள்ள கேப்பாப்பிலவைச் சேர்ந்த 110 குடும்பங்களின் நிலை குறித்து நேரடியாக அறிந்து கொள்ள நேற்று மாலை அங்கு சென்ற உதயன் செய்தியாளர் படை தரப்பினரால் திருப்பி அனுப்பப்பட்டார். மக்களை நேரில் சந்திப்பதற்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நேற்று மாலை 5 மணியளவில் சூரியபுரத்திற்கு சென்ற உதயன் செய்தியாளர் மக்களை பார்வையிட படையினர் அனுமதிக்கவில்லை. அந்த பகுதிக்கு யாரும் செல்லாதவாறு கடும் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. உதயன் செய்தியாளர் தான் சூரியபுரத்தில் தங்க வைக்கப்பட உள்ள மக்களை பார்வையிட உள்ளதாகவும், அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான உரிமை தனக்கு இருப்பதாகவும் படையினரிடம் கூறினார். அத்துடன் தகவல் திணைக்களத்தால் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டையையும் அங்கிருந்த படையினரிடம் காண்பித்து தனது பணியை தடையின்றி செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும், அது பற்றி தகவல் திணைக்களத்தின் அடையாள அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். எனினும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஊடகவியலாளர்களை அனுமதிக்க கூடாது என தமக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக படையினர் உதயன் ஊடகவியலாளரிடம் தெரிவித்துள்ளார். யார் அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்பது பற்றி அறிந்து கொள்ள முடியுமா என ஊடகவியலாளர் படையினரிடம் திருப்பி கேட்டபோது அது பற்றி தெரிவிக்க முடியாது என படையினர் மறுத்துவிட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் இலங்கை அரசு காலத்தை கடத்துகிறது, தீர்வுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கிளின்டனுக்கு கடிதம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் இறுதி போரின் போது நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உரிய வகையில் பொறுப்பு கூறுவது மற்றும் போருக்கு பின்னரான நல்லிணக்கத்தை உருவாக்குவது ஆகியவை தொடர்பில் இலங்கை அரசுக்கு அமெரிக்கா தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஹிலாரி கிளின்டனுக்கு
ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் கிழக்கு மாகாண சபையின் கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்காமைக்கு கண்டனம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு இதுவரை பாதுகாப்பு வழங்கப்படாமை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுக்கு அரச பாதுகாப்பு வழங்காது வாக்களித்த மக்களே அந்த உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பவனா அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாவிட்டால் வழங்க முடியாது என தெரிவிக்க வேண்டும், மாறாக இழுத்தடிப்பு செய்யக்கூடாது என அவர் சீற்றம் வெளியிட்டுள்ளதாகவும் அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தி, மாகாண சபைகளுக்கான தேர்தல் இவ்வருடம் இல்லை, தமிழ் கூட்டமைப்பினருக்காக கதவுகள் திறந்தே உள்ளன, ஜனாதிபதி தெரிவிப்பு, மூக்க கிழக்கில் இனவாத பிரசாரத்தில் ஈடுபட்டது என்கிறார் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. அத்துடன் ராணுவமே உடன் வெளியேறு, கிராமங்களில் எங்களை வாழவிடு, கிள்ளுச்சி ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அது நேற்றைய தினம் கிள்ளுச்சியில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களின் கோரிக்கைகள் உட்பட அந்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தியை அவ்வாறு வீரகேசரி வெளியிட்டுள்ளது. அத்துடன் முஸ்லிம்களின் இறைமையை உதாசீனம் செய்த ஹக்கீம் பதில் சொல்லியே ஆக வேண்டும், திருமலை கூட்டத்தில் சம்பந்தன் ஆக்ரோஷம் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும், தமிழர் பகுதிகளில் படைச்செறிவு அதிகரிப்பு, மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு, ஐநா செயலாளருக்கு கூட்டமைப்பு மகஜர் என்ற தலைப்பிலும், அகதி முகாம்களை மூடியுள்ள அரசாங்கம் மக்களை காடுகளிலும் நடுத்தெருவிலும் தள்ளியுள்ளது, ஜேவிபி விசனம் பிரிவினைக்குள் தள்ளும் முயற்சி என்கிறது என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் வீரகேசரி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, அதிகரண சேவா கொமிசம் லேகாம்ட சோதனா திபினவா மனாப்ப யுத்த நிமகரண பணத்த தகவெனிதா மேத்திசபேட்ட அதிகரணி நிதாசட்ட ரஜேன் பாலப்பயமாக்ன ஜனபதி மத்திய பிரதானியின் ஹமுவை கியத்தி என்ற பிரதான தலைப்புடன் திவ இன வெளிவந்துள்ளது. நீதிமன்ற சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, விருப்பு வாக்கு தேர்தல் முறையை முடிவுக்கு கொண்டு வரும் சட்டம் மூலம் 10ஆம் தேதி சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் எவ்விதத்திலும் அழுத்தம் கொடுக்காது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்ததாக இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற விவகாரங்களில் எவரும் தலையீடு செய்ய அனுமதிக்கப் போவதில்லை எனவும், தாமும் நீதிமன்ற விவகாரங்களில் தலையீடு செய்ய போவதில்லை எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் சுயாதீனமாக இயங்குகிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், சட்டத்தரணி என்ற ரீதியில் நீதிமன்ற கட்டமைப்பின் சுயாதீன தன்மைக்கு குந்தகம் ஏற்பட அனுமதிக்கப் போவதில்லை. முன்னாள் பிரதம நீதியரசர்கள் தற்போதைய நீதியரசர் ஆகியோருக்கு எதிராக எதிர்கட்சிகள் சேறு பூசிய போது நானே அவர்களுக்கு குரல் கொடுத்தேன், நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அடக்குமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் செய்தி ஆசிரியர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக திவ இன பத்திரிகையின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் பாகமட்டா அத்பத்திரிகா ரகனையமட்ட கோஸ் கேதவாச்சிக்கியா யதுபதியே விதுலி கணுவக்க கேட்டி சரசவி சீசன் திதனா மருட்ட என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஆர்ப்பாட்டத்திற்காக துண்டு பிரசுரங்களை எடுத்து வர சென்ற போது விபத்து, மோட்டார் சைக்கிள் மின்கம்பத்துடன் மோதி 2 மாணவர்கள் பலி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் போலீசியிட பாட்டிடமோ போலீஸ் புத்தா ரிமாண்ட் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு விருந்தளித்த காவல்துறை அதிகாரியின் மகன் விளக்கமறியல் என்ற தலைப்பிலும், ஆச்சார வருங்கே வர்ஜனை அசாதாரணை நமுத் சாக்காச்சா அத்தரணஹ எமது எஸ்பி கியத்தி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. விரிவுரையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் அசாதாரணமற்றது, எனினும் பேச்சுவார்த்தைகள் கைவிடப்படவில்லை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாம் இதனை தவிர அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தி, அந்தரே சிசுதேதனா இம்புல்கொட அணத்துறையின் மருட்ட மரணைய சக்கசாகித்தாய் பொலிசியிட்ட பெமினிலாக் என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் 2 மாணவர்கள் இம்புல்கொட பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் கொல்லப்பட்டனர்.
இந்த விபத்து குறித்து சந்தேகம் நிலவுவதால் இது குறித்து காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரதான தலைப்பு செய்தி இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையில் வெளிவந்துள்ளது. அத்துடன் சரஸ்வதி ஆச்சாரி வரண்ட யாலி படி வெடிவிமாக்ன ராஜ பிரகாஷ அசாத்தியா சரஸ்வதி ஆச்சார சங்கம் சபாபதி கேதி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு மீண்டும் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, அரசாங்கம் பொய்யான தகவலை வெளியிட்டுள்ளதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தியையும் பாகமன் தெக்கமாத கோலம்பட்ட சரஸ்வதி ஆச்சார வருங்கி ரேலி ஹைட் பிடிஏடி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டு பேரணிகளும் இன்று கொழும்புக்கு, பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் கூட்டம் இன்று ஹைட் பார்க் மைதானத்தில் நடைபெறுவதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அவை இன்றைய தாயகத்தில் இருந்து வெளிவந்திருந்த முக்கிய செய்திகளாக இருந்தன. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். 2G மட்டுமே ஏல நடைமுறை பொருந்தும், அரசியல் சாசன அமர்வு விளக்கம் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினமணி வெளிவந்துள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பு அலைக்கற்றைக்கு மட்டுமே பொருந்தும், அனைத்து இயற்கை வளங்களுக்கும் அல்ல என உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி SH கபாடியா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு வியாழக்கிழமை விளக்கம் அளித்தது. 2G தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் மூலம் விளக்கம் கேட்டு மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவுக்கு உச்ச நீதிமன்றம் பதில் வழங்கியுள்ளது. அதன்படி 145 பக்கங்கள் கொண்ட தமது கருத்தை அரசியல் சாசன அமர்வு வெளியிட்டது. இந்த பதிலை குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்ற விதிகளின் படி முறைப்படி அனுப்பி வைக்கவும் அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர, பாதுகாப்பை உறுதி செய்யாவிட்டால் அணுமின் நிலையத்தை மூட உத்தரவிடுவோம் உச்ச நீதிமன்றம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த தவறினால் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட உத்தரவிட நேரிடும் என மத்திய அரசை உச்ச நீதிமன்றம் வியாழக்கிழமை எச்சரித்தது. அத்தோடு அணுமின் நிலையத்திற்கு சுற்றுச்சூழல் தடைமை சான்றிதழ் வழங்கியது குறித்து ஒரு வாரத்திற்குள் பதில் வழங்குமாறு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மனு அனுப்ப உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. கூடங்குளம் அணுமின் திட்டத்திற்கு எதிராக பூ உலகின் நண்பர்கள் என்ற அமைப்பைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே பாதுகாப்பை உறுதி செய்யாவிட்டால் அணுமின் நிலையத்தை மூட உத்தரவிட நேரிடும் என உச்ச நீதிமன்றம் அறிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள தின மலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தி, அதிரடி, தமிழகத்தில் 24 IAS அதிகாரிகள் திடீர் மாற்றம், கிரைனட்டில் சிக்கியவர் தொழில்துறை இணைச் செயலாளர் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தின மலர் வெளியிட்டுள்ளது. கிரைனட் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள மதிவானன் தொழில்துறை இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல்வராக ஜெயலலிதா பொறுப்பேற்றதை தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகள் மாற்றம் அவ்வப்போது தொடர்ந்து நடந்து வருகிறது. திமுக ஆட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்த அதிகாரிகள் பலர் ஓரங்கட்டப்பட்டனர். நேர்மையானவர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள் புதிய பொறுப்புகளுக்கு வந்தனர். இது ஆட்சி மாற்றத்தை ஒட்டி தொடர்ந்து நடந்து வரும் நிகழ்வு என்றாலும் நேற்று நடந்துள்ள IAS அதிகாரிகள் மாற்றம் அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இன்றைய தினமலரின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர, மானியம் இல்லாத சிலிண்டர் விலை 750 ரூபாய், எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் என்ற தலைப்பிலும், எல்லையில் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினமலர் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.